Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோனு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ்ல வந்து நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்கும், Black dots-லாம் நிறைய பேருக்கு இருக்கும், கண் கருவளை இருக்கும், தூக்க வராத பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பொருளை வச்சு, அதாவது ஒரே ஒரு ஆயில் வச்சு நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஃபேஸ் மசாஜ் கொடுத்தோம் அப்படினா எல்லா விஷயத்துக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சோ அந்த வீடியோ தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணாலே போதும். நைட் டைமில் பண்ணிக்கோங்க, மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கே ரிசல்ட்டை பற்றி தெரியும். சரி வாங்க, நம்ம எப்படி இதை மசாஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இதுதான் அந்த ஆயில். எல்லாருக்குமே வந்து கருவளையம் இருக்கிறது, அப்புறம் ஃபேஸில் வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கிறது, பிம்பிள் வந்த இடம் வந்து பிளாக்காக இருக்கிறது, கழுத்து கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது. எனக்குமே பாருங்கள் கண் கருவளை இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணுறதுனால தான் கண் கருவளை வந்து குறைஞ்சிருக்கு. இது என்னென்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கடுகு எண்ணெய், விளக்கெண்ணெய், மூணு எண்ணெய் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அதாவது அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க, விளக்கெண்ணெய், கடுகு ஆயில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10 எம்எல் மட்டும் எடுத்துக்கோங்க. மூணு எண்ணெய் ஒன்றா ஊற்றிக்கோங்க. எப்பயுமே எண்ணெய் வந்து இப்படி ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே வந்து முட்லி முட்லியாக, அந்த அதாவது நுரக்கட்டின மாதிரி வரும். அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு எண்ணெய் மிக்ஸ் ஆகலன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்கள். நீங்கள் மூணு எண்ணெய் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த கலரில் இருக்கும். நான் வந்து எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபுல் பாட்டில் பண்ணேன். நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால வந்து எண்ணெய் குறைஞ்சிருச்சு. இது எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் நைட் தூங்குற டைம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன். உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த டைமில் பண்ணி காட்டுறேன். இது பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல, என்ன சொல்ல, நல்ல ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும், நல்ல தூக்கம் வரும். மெயினாக எல்லோரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப்பு சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கறதுனால தூக்கம் வராமல் நிறைய பேர் இருப்பாங்க நைட் டைமில். ஸோ இந்த ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் வந்து இந்த ஆயிலில் வந்து ஒரு 2-3 டிராப்ஸ் எடுத்தால் போதும். நான் வந்து 3 டிராப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ணுங்கள், நல்லா வந்து இப்படி பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நிறைய எண்ணெய் எடுத்திருக்கேன். 4 டிராப்ஸ் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து நார்மலாக நம்மளோட ஃபேஸ்க்கு எப்பயுமே ஒரு 2 இல்லைன்னா 3 டிராப்ஸ் இருந்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து மசாஜ் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா மைல்டாக எப்படி பண்ணுறது, நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது பண்ணி காட்டுறேன். மசாஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கை எடுக்காமல் தான் மசாஜ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. இதே வந்து நமக்கு தனியாக பண்ணிக்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மசாஜ் வந்து நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு பண்ணி விடுறோம் அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கை எடுக்காமல் பண்ணிங்கன்னா தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து நான் எனக்கே செல்ஃபாக பண்ணிக்கிறனால நான் வந்து நமக்கு தனியாக பண்ணுறப்ப எந்த ஒரு மசாஜுமே அதிகமாக இது பண்ணிக்க முடியாது. இந்த ரவுண்டிங் மசாஜ் மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறனால நம்ம ஃபேஸில் உள்ள சுருக்கம் கூட குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். கையில் வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க, மசாஜ் பண்ணிட்டீங்க, மீதி என்ன இருக்குது அப்படின்னா கழுத்தில் பேக் சைடு அடைவிக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து இந்த செயின் போடுறனால அந்த மாதிரி பிளாக் சர்க்கிள்ஸ்லாம் வரும், அதெல்லாம் கூட நல்லா சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிசரின் பண்ணவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோடு கோடு மாதிரி கூட இருக்கும் வயிற்றில், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணலாம், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஓகேங்களா,
நீங்கள் வந்து மசாஜ் வந்து ப்ராப்பராக பண்ணணுங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சமா சும்மா சும்மா ரவுண்டிங் மசாஜ் இப்படி பண்ணிங்கனாலே வந்து ரொம்பவே போதுமானது. இது வந்து ரொம்ப நேரம் பண்ணுங்கன்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நான் சும்மா நார்மலாக லைட்டாக வந்து எண்ணெயை இது பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து தூங்கிடலாம். மார்னிங் வந்து பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள், அதாவது கூலிங் தண்ணி கிடையாது, நார்மலாக இருக்க வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஒரு 10 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். 10 டேஸ்லேயே வந்து உங்களோட கருவளையமாகட்டும் ஃபேஸில் உள்ள பிளாக் திட்டுகளாகட்டும் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகிறது உங்களாலவே நல்லா பார்க்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மசாஜ் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லா மசாஜும் முடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் மசாஜ் முடித்ததுக்கப்புறம் சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் கை விரல வச்சு கண்ணுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். நைட்டுக்கு உங்கள் ஃபேஸில் உள்ள டார்க் சர்க்கிள் ஆகட்டும், கருவளையமாகட்டும், கழுத்து கருமை, ஃபேஸ் சுருக்கம், இது எல்லாமே வந்து சரியாகும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.